2021 ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில 5.45 பில்லியன் US டாலர்ஸுக்கு பொருட்கள் வர்த்தகம் மட்டுமே நடந்திருக்கு. இது அதுக்கு முதல் வருஷம் 2020 விட 48% அதிகம். இது வர்த்தகம் என்ற ஒரு பகுதி மட்டும். அடுத்தது முதலீடு. 2005 பிறகு 2023 வரைக்கும் அதே ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்ட இன்னொரு ஒரு அறிக்கையின்படி இந்தியாவால் இலங்கைக்குள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடா கிட்டத்தட்ட 3.45 பில்லியன் US டாலர்ஸ் இலங்கைக்குள்ள முதலீடு செய்யப்பட்டிருக்குது. இலங்கை ரூபாவில் பார்த்தோம் சொன்னால் 516.93 பில்லியன் ரூபா. இலங்கையினுடைய 9 மாகாணங்களையுமே இந்தியாவால் ஒவ்வொரு இடத்துலையும் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. அதாவது பெட்ரோலியம், சுற்றுலாத்துறை, உற்பத்தித்துறை, ரியல் எஸ்டேட், தொலைத்தொடர்பு, வங்கி மற்றும் நிதி நடவடிக்கைகள்னு சொல்லி இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் இந்தியாவினுடைய முதலீடுகள் இலங்கைக்குள்ளே முதலீடு செய்யப்பட்டிருக்குது. இவ்வளவு ஏன் இலங்கையினுடைய வெளிநாட்டு நேரடி முதலீட்டு முதல் 5 நாடுகளுக்குள்ள இந்தியாவும் ஒரு நாடாக இருக்குது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில 10க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய வான்பரப்பை பயன்படுத்துறதுக்கு இந்தியாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய கடற்பரப்பை பயன்படுத்துறதுக்கு இந்தியாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்படி இலங்கையினுடைய மிக முக்கியமான அதிகமான இடங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய செல்வாக்குகள் இப்போ இலங்கைக்குள்ளே வந்திருக்குது. இந்தியா நிறைய இடங்களில் இலங்கைக்கு உதவி செஞ்சுருக்குது. உதாரணமாக சொல்ல போனால் COVID-19 வந்த நேரத்தில் இலங்கைக்கு மருந்து பொருட்கள் வழங்கினதாக இருக்கட்டும், இல்லாட்டி கடன் வழங்கினதாக இருக்கட்டும், COVID-19 பிறகு ஈஸ்டர் அட்டாக் நடத்தப்பட்ட நேரத்தில் இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக இருக்கிற சுற்றுலாத்துறை பாதிப்படைஞ்ச நேரத்தில் தன்னுடைய நாட்டினுடைய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அனுப்பி வச்சதாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு 2022 இலங்கை மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் போது கடன் கொடுத்து இலங்கைக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நிறைய இடங்களில் இந்தியா இலங்கைக்கு உதவி செஞ்சுருக்குது. ஆனால் இப்போ இந்தியாவினுடைய நோக்கம் கொஞ்சம் மாறுபட்டு போய்கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியுது. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த விசா பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு பிறகு நடந்த இலங்கையினுடைய அரசியல் தரப்பினரால் சொல்லப்பட்ட ஒரு சில கருத்துக்கள், அதாவது இந்தியாவினுடைய ஒரு பகுதியாகத்தான் இலங்கை மாறப்போகுது, இலங்கையை முழுமையாக இந்தியா தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லி இப்படி பரவலாக இப்போ சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சில கருத்துக்களையும் அது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிற செயற்பாடுகளையும் பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு இலங்கைக்குள்ளே இருக்குதோன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ பரவலாக எல்லார் மத்தியிலையுமே எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்கு பிறகு தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எப்படி இந்த தொடர்பு உருவானது, இப்போ இந்தியா எந்த அளவுக்கு இலங்கைக்குள்ளே வந்திருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது இது இலங்கைக்கு எதிர்காலத்தில் நன்மையா இல்லாட்டி தீமையான்றதை சரியான முறையில் நீங்களே முடிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் என்ன இன்னொரு பெரிய ட்விஸ்ட்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயமும் வந்து இந்தியான்ற ஒரு நாடு மட்டும்தான், இதே அளவுக்கு இதே செல்வாக்கை வச்சுக்கொண்டு இன்னொரு நாடும் இலங்கைக்குள்ளே உள்ளே வந்திருக்குது. அதுதான் சைனா. சைனாவினுடைய செல்வாக்கும் இந்தியாவை போலவே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற நாடாக தான் இலங்கைக்குள்ளே இப்போ இருந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த சைனாவை பற்றி இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் இந்தியாவினுடைய உள்வாங்கல் இப்போ இலங்கைக்குள்ளே எவ்வளவு இருக்குன்றது தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கு பிறகு உங்களினுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன விஷயம் மட்டும் நான் முதலேருந்தே சொல்கிறேன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கே கரிகாலன். இந்த வீடியோவை நாங்கள் 5 பகுதிகளாக பிரித்து பார்க்க போகிறோம். 1, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எப்படி தொடர்புகள் உருவானது, என்னென்ன ரீதியில் நாங்கள் தொடர்பு பட்டிருக்கிறோம். 2, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் என்னென்ன பொருளாதார வர்த்தகங்கள் நடந்து கொண்டிருக்குது. 3, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் என்னென்ன ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது. 4, இந்தியாவினுடைய என்னென்ன முதலீடுகள் எவ்வளவு இலங்கைக்குள்ள முதலீடு செய்யப்பட்டிருக்குது, எதிர்காலத்தில் அது எப்படி இலங்கைக்குள்ளே வரப்போகுது. 5, இந்த 4 பாயிண்ட்ஸையுமே வச்சுக்கொண்டு இது எதிர்காலத்தில் இலங்கைக்கு நன்மையா இல்லாட்டி தீமையான்ற ஒரு முடிவெடுக்க போகிறோம். 1, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எப்படி தொடர்புகள் உருவானது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்புன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது, பல 100 வருடங்களுக்கு முதல் இருந்தே, அதாவது வரலாற்று அடிப்படையில் பார்க்க போனால் 2500 வருடங்களுக்கு முதல் இருந்தே தான் 2 நாட்டுக்கும் இடையிலான ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருந்ததா வரலாறுகளினுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. இப்போ இந்த இலங்கையினுடைய மகாவம்சம் சொல்கிற அந்த வரலாற்று அடிப்படையில் பார்க்க போனால் கூட
இலங்கைக்குள்ள முதன் முதலா வந்த விஜய மன்னன் இந்தியால இருந்து தான் இங்க வாரான். சோ அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு ரீதியில ஒரு மூலோபாய ரீதியான ஒரு தொடர்பை கொண்ட ஒரு நாடா தான் ரெண்டு நாடுகளுமே ஒரு நெருக்கமான நாடா இப்ப வரைக்குமே இருக்குது. இலங்கையும் இந்தியாவும் பிரதானமா தொடர்பு படுறதுக்கு ஒரு ஆறு அடிப்படையான காரணங்கள் இருக்குது. ஒன்று, கலாச்சார மற்றும் வரலாற்று ரீதியான தொடர்புகள். இதுக்கு சரியான உதாரணம் சொல்ல போனா புத்த மதம் இந்தியால இருந்து தான் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே எவ்வளவு நெருக்கமா அந்த காலகட்டத்திலேயே வரலாற்று ரீதியா ரெண்டு நாடுகளும் தொடர்புபட்டிருக்கின்றதை நாங்கள் இலகுவா விளங்கிக் கொள்ளலாம். ரெண்டாவது, பொருளாதார வர்த்தக உறவுகள், இப்ப வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஏற்றுமதி இறக்குமதிகள். மூன்றாவது, அரசியல் ரீதியான தொடர்புகள். இதுக்கு சரியான ஒரு உதாரணம் சொல்ல போனா இலங்கைக்குள்ள உள்நாட்டு யுத்தம் நடந்தது தானே. அந்த உள்நாட்டு யுத்தம் நடக்கும்போது இந்தியா இலங்கைக்கு முக்கியமாக தமிழ் மக்களுக்கு சார்பாகவும் செயற்பட்டது, எதிராகவும் செயற்பட்டது. ரெண்டு வகையில் இந்தியா வந்து அந்த காலகட்டத்தில் செயற்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ வரைக்குமே இந்தியாவுடைய அரசியல் தலையீடுகள் அதிகமாக இலங்கைக்குள்ளே இருக்கிறதா வெளிப்படையாக சொல்லப்படுது. ஓகே, நாலாவது, பாதுகாப்பு மற்றும் மூலோபாய தொடர்புகள். இலங்கை தன்னுடைய எல்லைகளை இந்தியாவோட பகிர்ந்து கொள்ளுது. இந்திய பெருங்கடல்லையும் சரி இல்லாட்டி வான்பரப்புலையும் சரி ரெண்டு நாடுகளுமே ஒரே பகுதிக்குள்ளே இருக்கிறபடியா எல்லைகளை பகிர்ந்து கொண்டு மூலோபாய ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் தொடர்புபட்டிருக்குது. அடுத்தது அஞ்சாவது, மக்களிடையே இருக்கக்கூடிய தொடர்புகள். இலங்கையினுடைய வம்சாவளி மக்கள் அதிகமானவர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள், இந்தியாவினுடைய வம்சாவளி மக்களும் அதிகமாக இலங்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால மக்களிடையேயான தொடர்பும் ஒரு பிணைப்பு நெருக்கமான தொடர்புகளாக இப்போ வரைக்குமே தொடர்ந்தும் போய்கொண்டிருக்கு. அடுத்தது அஞ்சாவது, இப்போ இந்தியாவால் இலங்கைக்குள்ளே செய்யப்பட்டிருக்கிற அபிவிருத்திகள் மற்றும் முதலீடுகள். ஸோ இந்த ஆறு வகைகளையும் தான் பிரதானமாக இந்தியாவும் இலங்கையும் ஒரு நெருக்கமான தொடர்புகளை இப்போ வரைக்குமே கொண்டிருக்குது. இப்போ ரெண்டாவது பகுதி, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பொருளாதார வர்த்தக தொடர்புகள் எப்படி இருக்குது. இலங்கையினுடைய ரெண்டு மிகப்பெரிய வர்த்தக பங்காளி நாடுகள் தான் சீனாவும் இந்தியாவும். இந்தியா இலங்கை மேலே கவனம் செலுத்துறதுக்கு பின்னால் முக்கியமான மூன்று காரணங்கள் இருக்குது. ஒன்று, தன்னுடைய வர்த்தக நோக்கத்துக்காக. ரெண்டாவது, தன்னுடைய முதலீடுகளை இலங்கைக்குள்ள முதலீடு செய்கிறதுக்காக. மூன்றாவது, இதை ரெண்டையுமே வச்சுக்கொண்டு அபிவிருத்திகள் செய்கிறதுக்காக. ஆனால் இது எல்லாத்தையுமே நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு முதல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் ISFTA, இந்தியா ஸ்ரீலங்கா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இலங்கை இந்தியா இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை. 1998 டிசம்பர் மாதம் 28 கைச்சாத்திடப்பட்டு 2000 மார்ச் மாதம் 1 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம் தான் இந்த இலங்கை இந்தியா இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ரெண்டு நாட்டுக்கும் இடையிலான ஏற்றுமதி இறக்குமதிகளில் வரிகளை வந்து மிக குறைஞ்சளவில், சொல்லப்போனால் 100% இல்லாத அளவுக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் சலுகை அடிப்படையில் குறைந்தளவான வரியை வச்சுக்கொண்டு ரெண்டு நாட்டினுடைய வர்த்தகங்களையும் மேற்கொள்ளணும்னு சொல்லித்தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெண்டு நாட்டுக்கும் இடையிலே போடப்பட்டது. இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டதுக்கு பிறகு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதாரம்ன்றது வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சதாக சொல்லப்படுது. அதாவது இந்த அக்ரிமெண்ட்டை பயன்படுத்தி என்னென்ன பொருட்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு சொன்னால், இலங்கையிலிருந்து பாசனை திரவியங்கள், மின் இயந்திரங்கள், அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ், உலோகங்கள், ரப்பர், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், டயர் டியூப், மரத்தரபாடங்கள், ஆடைகள், துணி வகைகள், பல வகைகள், ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி இலங்கையினுடைய கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட ஏற்றுமதிகளை இந்தியா தான் கொள்வனவு செய்கிறதா ஒரு தரவில் சொல்லப்படுகிறது. இது எப்போ இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், 2nd World War காலகட்டம் நடக்கும்போது இந்தியா இலங்கையினுடைய கிட்டத்தட்ட 60% ஏற்றுமதிகளை தானே கொள்வனவு செய்ததாகவும் ஒரு அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. 2021 ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கைக்குள்ள இருந்து மொத்தம் 5.45 billion US பெறுமதியான பொருட்கள் மட்டுமே ரெண்டு நாட்டுக்கும் இடையில வர்த்தகமாக நடந்திருக்குது. இது அதுக்கு முதல் வருஷம் 2020 கிட்டத்தட்ட 3.6 billion US தான் நடந்திருந்தது. ஆனால் அடுத்த வருஷமே 48% ரெண்டு நாட்டுக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து அதிகரிச்சிருக்குது. இதுக்கான காரணம் வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்தானே, இலங்கைக்குள்ள COVID-19 வந்த காரணத்தினால உலகம் முழுக்க அந்த COVID-19 வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருந்த நேரத்தில் இந்தியா வந்து இலங்கைக்கு வர்த்தக ரீதியாக உதவி செஞ்சிருந்தது. அந்த பிரதானமான ஒரு உதவி தான் இலங்கையினுடைய உற்பத்திகளை அதிகமாக இந்தியா கொள்வனவு செய்தது. அதே மாதிரி இந்த சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை இலங்கை வந்து கிட்டத்தட்ட 60% பயன்படுத்தி கொண்டிருக்குது. ஆனால் இந்தியா
வெறும் 5% தான் பயன்படுத்துது. ஏன்னா அது பெரிய ஒரு நாடு தானே. அதனால நாங்கள் தான் இந்த இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை வந்து அதிகமாக பயன்படுத்தி கொண்டுக்கிறோம். அடுத்தது FDI, ஃபாரின் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நேரடி முதலீடுகளுக்குள்ள. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முதல் 5 நாடுகளுக்குள்ள இந்தியாவும் ஒரு நாடாக இருக்குது. இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய அறிக்கையின்படி 2.2 பில்லியன் US இந்தியாவால் வெளிநாட்டு நேரடி முதலீடாக இலங்கைக்குள்ள முதலீடு செய்யப்பட்டிருக்குதா ஒரு தரவில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, உற்பத்தி துறை, சுற்றுலாத்துறை, ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ், ரியல் எஸ்டேட், தொலைத்தொடர்பு, வங்கி மற்றும் நிதி நடவடிக்கைகள்னு சொல்லி இன்னும் அதிகமான மிக முக்கியமான இடங்கள்ல எல்லாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய முதலீடுகள் இன்னும் இலங்கைக்குள்ள முதலீடு செய்யப்பட்டு கொண்டுது. அதுலேயும் இந்த சுற்றுலாத்துறையில் இலங்கைக்குள்ள ஒவ்வொரு வருஷம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளில் 20-25% சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து தான் இலங்கைக்குள்ளே வரதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அபிவிருத்தி என்று பார்க்கும்போது ரயில்வேஸ், இலங்கையினுடைய எனர்ஜி ப்ரொஜெக்ட்ஸ், இப்போ இருக்கிற மின் துறை தொடர்பான ப்ரொஜெக்ட்ஸில் வந்து இந்தியாவுடைய முதலீடுகளோட அபிவிருத்திகள் செய்யப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி விமான நிலையங்களில் இந்தியாவுடைய முதலீடுகள் அபிவிருத்திகள் நடந்திருக்குது, துறைமுகங்களில் நடந்து கொண்டிருக்குது. ஒயில் இண்டஸ்ட்ரி என்று சொல்லி இன்னும் அதிகமான முக்கியமான இடங்களில் அபிவிருத்திகளையும் இந்தியா மிகப்பெரிய அளவில் ஒரு கவனம் செலுத்தி கொண்டுக்குது. அதே மாதிரி அடுத்தொரு முக்கியமான விஷயம், 2014 இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் போடப்பட்ட ஓப்பன் ஸ்கை என்ற ஒரு அக்ரிமெண்ட். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய வான்பரப்பை இந்தியாவினுடைய டெல்லி, மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, பெங்களூர், சென்னை இந்த 6 இடங்கள்லையுமே இருந்து வரக்கூடிய ஃப்ளைட்ஸ் வந்து எல்லையின்றி பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு முக்கியமான ஓப்பன் ஸ்கை என்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து 2016 ரெண்டு நாட்டுக்கும் இடையில் போடப்பட்டது. இலங்கையினுடைய விமான சேவைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இந்த ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் இப்போ வரைக்குமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. ஓகே, இவ்வளவும் தான் ஒரு பொருளாதார ரீதியாக இலங்கையும் இந்தியாவும் எப்படி தொடர்புபட்டிருக்குது, எப்படி ஏற்றுமதி இறக்குமதிகள் நடந்து கொண்டிருக்கின்றத ஒரு பேசிக்கான விஷயமாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான 3வது பகுதி என்னென்னு சொன்னால், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தங்கள் என்னென்ன. கிட்டத்தட்ட ஒரு 9 முக்கியமான ஒப்பந்தங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பிரதானமாக போடப்பட்டிருக்கிற இந்த 9 ஒப்பந்தங்கள் என்னென்னதையும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முதலாவது பிரதானமான ஒப்பந்தம் ISFTA, நான் ஏற்கனவே சொன்ன இலங்கை இந்தியா இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை. ரெண்டாவது எட்கா, எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். இது மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம். இதை பற்றி ஒரு தனிய இன்னொரு வீடியோவில் முழுமையாக தெளிவாக சொல்கிறேன். மூன்றாவது இலங்கை இந்தியா இடையிலான சமாதான உடன்படிக்கை. இது நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கணும்னு சொன்னால் செக் பண்ணி பாருங்கள். நாலாவது கடன் மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள். அஞ்சாவது சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம்னு சொல்லி 2015 ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. ஆறாவது மின்துறை இணைப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம்னு சொல்லி 2021 போடப்பட்டது. அதாவது இது வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான மின் இணைப்புகளை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம். இதை பற்றியும் முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் முழுமையாக தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது 7வது மருத்துவம் தொடர்பான ஒப்பந்தம், ஹோமோபதி. அதாவது இலங்கை இந்தியா இடையிலான மருத்துவ பரிமாற்றங்கள், மருத்துவர்களை பரிமாறிக்கொள்வது, மருந்துகளை பரிமாறிக்கொள்றான்னு சொல்லி இது 2015 போடப்பட்ட இன்னொரு ஒரு முக்கியமான ஒப்பந்தம். அடுத்தது 8வது விவசாய ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், 2016 போடப்பட்டது. 9வது இளைஞர் மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், 2014 போடப்பட்டது. இந்த 9 தான் மிக பிரதானமான ஒப்பந்தங்களாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதை தாண்டி இன்னும் அதிகமான ஒப்பந்தங்கள் ரெண்டு நாட்டுக்கு மட்டும் போடப்பட்டிருக்குது. மீனவர்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது, கடல்சார் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது, ரெண்டு நாட்டினுடைய எல்லைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள்னு சொல்லி அதிகமான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில இடங்களில் பிரச்சனைகளும் அதிகிட்ட மாதிரி இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால் இந்த மீனவர் பிரச்சனை இன்றைக்கு வரைக்குமே தீராத ஒரு பிரச்சனையாக தான் தொடர்ந்தும் போய்கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த வான் பரப்பு தொடர்பான பிரச்சனைகள், கடல் பரப்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனைகளாக இப்போ வரைக்கும் போய்கொண்டிருக்கு. ஓகே, இப்போ 4வது பகுதி, இந்தியாவினுடைய முதலீடுகள் எந்தளவுக்கு இலங்கைக்குள்ளே முதலீடு செய்யப்பட்டிருக்குது. ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு தரவின்படி 2020 வரைக்குமான அப்டேட்ஸின் படி 2005 பிறகு அந்த காலகட்டத்தில் வரைக்கும் இலங்கைக்குள்ள 3.45 பில்லியன் US இலங்கை ரூபாவில் பார்த்தோம்னு சொன்னால் 516.93 பில்லியன் ரூபாவுக்கு இந்தியாவால் இலங்கைக்குள்ள முதலீடு செய்யப்பட்டிருக்குது. அதாவது இலங்கைக்குள்ளே இருக்கிற 9 மாகாணங்களையுமே,
இந்த வரைவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இலங்கையினுடைய 9 மாகாணங்களையுமே தான் இந்தியாவால் ஏதோ ஒரு திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. அது காற்றாலை மின் உற்பத்தியாக இருக்கலாம், இல்லாட்டி மின்சார உற்பத்தியாக இருக்கலாம், ஒயில் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதே மாதிரி தொலைத்தொடர்பு, சுற்றுலாத்துறை என்று சொல்லி எல்லா எந்த ஒரு பகுதியிலேயோ இந்தியாவினுடைய முதலீடுகள் இலங்கை முழுக்களுமே இப்போ முதலீடு செய்யப்பட்டிருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை கொண்ட ஒரு நாடாக தான் இந்தியா. நாங்கள் இந்த தரவுகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது இலங்கைக்குள்ள தன்னுடைய கால் தடத்தை மிக பலமானதாக இப்போ பதிச்சு வச்சிருக்குது. இப்போ வரக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், இது இலங்கைக்கு நல்லதா இல்லாட்டி கெட்டதா? நான் சொன்ன இவ்வளவு தரவுகளுமே இந்தியாவினுடைய, அதே மாதிரி இலங்கையினுடைய அரசாங்கங்களால் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான தரவுகள் தான். இதை தாண்டின சில சில சர்ச்சைக்குரிய விஷயங்களுமே இருக்குது, அதை வந்து நான் சொல்லலை. முடிஞ்சால் நாங்கள் அடுத்ததாக கிரியேட் பண்ண போகிற வீடியோ என்னென்னு சொன்னால், என்னென்ன கம்பெனிஸ் சரியான முறையில் இப்போ அதானி நிறுவனம் உள்ள வந்திருக்குது, அதே மாதிரி இலங்கையுடைய கிரிக்கெட்டுக்கு வந்து அமுல் ஐஸ்கிரீம் வந்து இப்போ ஸ்பான்சர் பண்ணதாக ஒரு கதை சொல்லப்பட்டுக்குது, அதெல்லாமே ஒரு நாங்கள் கட்டாயமாக உற்று நோக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோகளை பார்க்க போகிறோம். ஸோ அதை சொல்லும்போது அந்த விஷயங்களையும் என்னென்னதாக சொல்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தது வந்து மேலோட்டமான ஒரு அரசாங்கங்களால் வெளியிடப்பட்ட முக்கியமான தரவுகள். ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே இந்தியாவினுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்றது நிறைய பேருக்கு வந்து ஓரளவுக்கு விளங்கியிருக்கும். தன்னுடைய இன்னொரு ஒரு பகுதியாக இலங்கையை இந்தியா கொண்டு வருமானது தெரியாது, ஆனால் தன்னுடைய கட்டுப்பாடு, தன்னுடைய ஆதிக்கம் இங்கே இருக்கணுமன்றது தான் இந்தியாவினுடைய நோக்கமாக இருக்கிறதா பொருளாதார வல்லுநர்களால் சொல்லப்பட்டிருக்குது. இது இலங்கைக்கு நன்மையாக தீமையான்னு கேட்டால், ஒன்று இலங்கையினுடைய வளங்கள் இங்கே சுரண்டப்படுற ஒரு செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது, அதே மாதிரி இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய உற்பத்திகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், இந்தியாவினுடைய உற்பத்திகள் இங்கே கொண்டு வரப்படுமா இருந்தால் இலங்கையினுடைய உற்பத்திகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நன்மைன்னு பார்க்கும்போது எங்கள் நாட்டுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு ஏற்றுமதி கிடைக்கும், அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கிற ஒரு நாட்டோட நாங்கள் தொடர்பு வச்சுருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும், அந்த வகையில் ஒரு நன்மையாக தான் பார்க்கப்படுது. ஸோ இதையெல்லாமே வச்சுக்கொண்டு இப்போ நீங்கள் ஒரு முடிவெடுக்க போகிறீங்க, இந்தியா இலங்கைக்குள்ளே வாருது நல்லதா, எங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதா இல்லாட்டி கெட்டதா, எப்படி முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன்னு சொன்னால், இந்தியா தன்னுடைய நோக்கத்தில் எங்களோட நாட்டை இப்போ நாங்கள் சுயாதீனமாக செயற்படக்கூடிய மாதிரி இருக்கிற அதே நேரத்தில் இந்தியாவினுடைய உதவியும் கிடைச்சா எங்களுக்கு பரவாயில்லை, ஆனால் இந்தியாவினுடைய நோக்கம் சிலவில் இலங்கையை கட்டுப்படுத்துகிறதா இருந்தால் அது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீமையை தான் ஏற்படுத்தும். என்னென்னு சொன்னால், வெளிப்படையான ஒரு விஷயம், எல்லா நாடுகளுமே தாங்கள் சுயாதீனமாக செயற்படணுமன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா தன்னுடைய கட்டுப்பாட்டை தான் சொல்கிறதை கேட்டு தான் இலங்கையை செய்யணுமன்ற நோக்கத்தில் தான் இலங்கைக்குள்ள வரமா இருந்தால் அது பாதிப்பு, இல்லை ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாக மட்டுமே அந்த லிமிட்லேயே இருக்குமா இருந்தால் அது எங்களுக்கு நன்மை. அதுக்காக நாங்கள் உதவியை மட்டுமே வாங்கி கொண்டிருப்போம்ன்ற அந்த கருத்து கிடையாது. சில பேர் சொல்லக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது, நீங்கள் வந்து எங்கள்கிட்டயே பிச்சை எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் எங்களையே தப்பு சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு சிலருடைய கருத்துக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து சின்ன ஒரு நாடு, ரைட்? ஸோ அதனால் எங்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக பெரிய நாடுகள் உதவி செஞ்சால் தான் எங்களால் மேலே வர முடியும். இந்தியா வந்து தன்னுடைய செல்வாக்கை இன்னும் அதிகமாக இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், சீனா அதிகமாக உள்ள வரபடியாக தான். ஸோ அதனால் இந்தியா தான், அதுக்காக தான் இந்தியா வந்து இப்படி போட்டி போடுதே தவிர, மற்றபடி இந்தியா மேலேயும் தப்புண்டு சொல்கிறதுக்கு வந்து பெரிய அளவிலான காரணங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ சில விஷயங்கள் வந்து நாங்கள் வெளிப்படையாக பேச முடியாது தானே. ஓகே, இந்த விஷயத்தை தான் நாங்களோட ஷாப்பிங்கில் வச்சிருந்தான். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக கிளியர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெளிவுபடுத்துறதுக்காக எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிருங்க. ஸோ ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடைச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி கிடைச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த விளக்கினை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி அடுத்ததாக என்னதை பற்றி பேசலாம்ன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோக்களையும் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.